நடப்பாண்டில் 10 லட்சம் பேர் புனித ஹஜ் பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என சவுதி அரசு தெரிவித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய மத வழிபாட்டு நிகழ்வுகளில் ஒன்றான ஹஜ்ஜில் சராசரியாக 20 லட்சத்திற்கும் அதிகமான புனித பயணிகள் பங்கேற்பது வழக்கம். கடந்த 2019 சுமார் 25 லட்சம் பேர் ஹஜ்ஜில் பங்கேற்றனர். அதன்பின் கொரோனா பரவல் காரணமாக 2020 1000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு முழுமையாக தடுப்பூசி போட்டவர்களில் 60,000 பேர் குலுக்கல் முறையில் தேர்வு செய்து ஹஜ் பயணத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். இலங்கையில் அதிபர் கோத்தபய ராஜபக்ச அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக போராட்டங்கள் நடக்கும் நிலையில் தலைநகரான கொழும்புவின் முக்கிய வீதியில் மக்கள் தேசிய கொடிகளையும் கருப்பு கொடிகளையும் ஏந்தியவாறு கண்டன முழக்கங்களை எழுப்பி அணிவகுத்து சென்றனர். சாலையின் ஒருபுறம் கண்டன பதாகைகளை ஏந்தியவாறு மக்கள் திரண்டுள்ளனர். ஹாலிவுட் நடிகை ஜெனிஃபர் லோபேஸ் நடிகர் பென் அஃப்ளெக் மீண்டும் இணையராக சேர உள்ளனர். ஜெனிஃபர் லோபேஸ் மற்றும் பென் அஃப்ளெக் கடந்த 2002 நிச்சயம் செய்து பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக 2 ஆண்டுகள் கழித்து பிரிந்தனர். இந்த நிலையில் இருவரும் திருமண பந்தத்தில் இருந்து விலகிய 20 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் இணையராக உள்ளதாக ஜெனிஃபர் லோபேஸ் அறிவித்துள்ளார். இருவரும் கடந்த ஆண்டு முதல் ஜோடியாக பலம் வந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவுக்கே சென்று விடுங்கள் என இம்ரான்கானை மரியம் நவாஸ் ஆடியுள்ளார். நாட்டு மக்களிடையே உரையாற்றிய இம்ரான்கான் இந்தியாவுக்கு எந்த ஒரு வல்லரசு நாடும் பாடம் எடுக்க முடியாது என்று கூறினார். மேலும் பொருளாதார தடைகள் விதித்திருந்த போதும் கூட ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குகிறது என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்துள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் மகளும் எதிர்க்கட்சி தலைவருமான மரியம் நவாஸ் இம்ரான்கான் ஒரு மனநோயாளி என்று குறிப்பிட்டுள்ளார். சீனாவின் ஷாங்காய் நகரில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் தங்கள் முயற்சி வெற்றி பெறவில்லை என்று அந்நகர அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்றின் ஊற்றாக கருதப்படும் சீனாவில் மீண்டும் கொரோனா பரவல் தீவிரமடைந்து வருகிறது. குறிப்பாக 2.5 கோடிக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் ஷாங்காய் நகரில் நோய் பரவல் அதிகரித்து வருகிறது. இதனால் அங்கு கடுமையான ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஆனாலும் 1 நாள் 23,000 அதிகமானோருக்கு தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டு வருவது அந்நாட்டு மக்களை கலக்கமடைய வைத்துள்ளது. ஐரோப்பாவில் மட்டும் தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 15 லட்சமாக பதிவு செய்யப்பட்டதாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் கவலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ வாயிலாக பேசிய அவர் ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் புதிய கொரோனா அலை வேகமாக பரவுவதாக தெரிவித்தார். 4 மாதத்திற்கு ஒருமுறை கொரோனா வைரஸ் மாறுபாடு அடைவதாக குறிப்பிட்டுள்ள அவர் உலகளவில் கொரோனா வைரஸ் முடிவுக்கு வர நீண்ட காலம் ஆகும் என கூறினார். கொலம்பியாவில் கனமழையால் தங்க சுரங்கத்தின் நிலச்சரிவு ஏற்பட்டு பலியானோர் எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளது. ஆன்டியோக்கியா என்ற இடத்தில் கனமழையை தொடர்ந்து நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் செயல்பட்டு வந்த தங்க சுரங்கத்தில் பணியாற்றிய தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். இதில் 13 பேர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் மாயமானவர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. பிரான்சில் குளிரால் திராட்சை தோட்டங்கள் பாதிக்கப்படாத வகையில் எண்ணெய் விளக்குகள் ஏற்றப்பட்டு வருகின்றன. அந்நாட்டின் பிரதான தொழில்களில் ஒன்று ஒயின் தயாரிப்பு. இதற்கான திராட்சை தோட்டங்கள் தற்போதைய குளிர்காலத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றன. அதற்கு தீர்வு காணும் பொருட்டு திராட்சை தோட்டங்களுக்கு மத்தியில் 100 கணக்கில் எண்ணெய் விளக்குகள் ஏற்றப்பட்டு வருகின்றன. Les épisodes de gel de début avril sont... கொலம்பியாவில் இரவு ஊரடங்கை கண்டித்து 100 கணக்கானோர் இருசக்கர வாகன பேரணி நடத்தினர். அந்நாட்டில் அதிபர் தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் தலைநகர் பொகோட்டாவில் வாரந்தோறும் 3 நாட்களுக்கு இரவு ஊரடங்கு விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது வியாழக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மக்கள் இரவு நேரங்களில் பயணம் செய்யக்கூடாது என்று பொகோட்டா மேயர் அறிவித்துள்ளார். இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பேரணி நடைபெற்றது. அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லக்கூடிய ஷாஹீன் 3 ஏவுகணை சோதனையை பாகிஸ்தான் நடத்தியது. நிலத்திலிருந்து நிலத்தை நோக்கி பாய்ந்து தாக்கும் ஷாஹீன் 3 ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்ததாக அந்நாட்டின் ராணுவ ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சுமார் 2,750 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து தாக்கவல்ல இந்த ஏவுகணை அரபிக்கடல் அருகே பரிசோதிக்கப்பட்டது. எப்படி
நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோஷியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிய ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.